ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா, டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும், எஸ்பெஷலி ஃபார் டென்த்து டுவெல்த்து, லெவன்த்துக்கு வந்து இந்த மினி மெட்டீரியல் வர்றதில்லை. ஸோ இந்த டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் ஒரு கவர்மெண்ட் மினி மெட்டீரியல் வந்து போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. என்னுடைய பார்வைக்கு என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் கோயம்புத்தூரில் வந்துச்சு, பசங்க கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் அது தருவாங்க. அது தந்த உடனே, அது பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே, மினி மெட்டீரியல் ஓகே, அதில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் படித்தாங்க. அதில் அதில் ரொம்ப ஹேண்டியாக இருந்தது. அதுவும் மெயினாக தமிழ் இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 21 marks, இங்கே தமிழில் வந்து அந்த ஒரு மார்க் வினாக்கள், அதுக்கப்புறம் குருவினாக்கள், நெடுவினாக்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கு வந்து சம்ஸ் கொடுத்ததும் சரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்ததும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அது இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் பப்ளிக்லேயும் வந்தது. ஸோ 100% வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. 100க்கு ஒரு 80% வந்துச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் வேணால் போன வருஷம் பசங்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண பசங்க, நான் PDF-ஆக கூட போட்டிருந்தேன். ஆக்சுவலி கெமிஸ்ட்ரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக நிறையா இருந்தது, பட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மினி மெட்டீரியல் ஒரு தைரியம் கொடுத்தது. இந்த மினி மெட்டீரியல் இந்த கடைசி ஒரு 30 நாள் படிக்க ஒரு தைரியம் கொடுக்கும் பசங்களுக்கு. அதனால தான் நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பார்வையில் வந்து நான் வைக்கிறேன் இந்த வீடியோவை. ஆக்சுவலாக நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நம்ம சேனலில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ முக்கியமாக எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும், முக்கியமாக கவர்மெண்ட் பசங்களுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னு நல்லாயிருக்கும். எல்லாரோட பார்வையில் அனுப்புங்க. அதை சஜஸ்ட் ஆகும்போது அண்ட் இந்த வீடியோக்கும் லைக் போடும்போதும் நிறைய கமெண்ட்ஸ் பேசும்போதும் இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். மேபி ஹையர் அத்தாரிட்டிஸ் பார்த்தா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மினி மெட்டீரியல் இறக்கலாம். அந்த மினி மெட்டீரியல் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருந்துச்சு. நம்ம முதலமைச்சர் ஸ்டில்லு போட்டுட்டு +2 marks கரெக்டுங்களா, இப்படி போட்டிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 10th standard மேக்ஸ். ஆக்சுவலாக மேக்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சூப்பராக கொடுத்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆனால் பட் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். கவர்மெண்ட் இந்த மாதிரி நமக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனால் அது கடைசி நிமிஷத்தில் ஏன் இறக்குறாங்கன்னா, ஓகே அது பசங்க எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுங்கிறனால தான். பட் இது இந்த வருஷம் வரலை, இன்னும் வரலை அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமே. இல்லை வந்துச்சான்னு தெரியல, பசங்கிட்ட விசாரிச்சு போய் இன்னும் வரலங்கிறாங்க. பட் ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல, பசங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது 12th standard மேக்ஸு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க, சூப்பராக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 marks சம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 marksில் ஒரு 10-12 சம் தான் இருக்கும். அது படிச்சிங்கனாலே போதும், போன வருஷம் அந்த 2 marks வந்துதான்னு கேட்டிங்கன்னா வந்தது. பாருங்கள் இந்த சம் வந்தது, ஆர்த்தோகோனல். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் வேணால் சொல்கிறேன். ஒரு 2-3 சம் மட்டும் சொல்கிறேன் வந்ததை. அதுக்கப்புறம் பாய் வாக்கிங் சொல்லக்கூடிய அந்த 5 marks வந்தது, சரிங்களா? அந்த சம் கரெக்டாக வந்து பாய் வாக்கிங், பாருங்கள் பாய் வாக்கிங் இருக்குது, ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த 5 marks வந்து கொடுத்துருந்தாங்க. லாம்டாம் யூகே கெமிஸ்ட்ரி சம், ஸோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பாருங்கள், 2nd chapter அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போகுது, அப்படியே வந்து 2 marks கொடுத்தோம். அதே 2 mark தான் வந்துச்சு, இதுக்கு 2 mark தான் வந்துச்சு, 3 mark தான் வந்துச்சு. பாருங்கள் ZQ+8i போன தடவை கேட்ட ஃபஸ்ட்டு 5 mark. ஸோ ஆக்சுவலி இது இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக படிக்கணும். அவங்களே வந்து சில பல சாப்டர்ஸ் தான் கொடுத்துருங்க, எல்லா சாப்டர்ஸும் கொடுக்கல. ஸோ அது முக்கியமான சாப்டர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இருக்குது, பயாலஜிக்கு இருக்குது, தமிழுக்கு இருக்குது, இங்கிலீஷ்க்கு இருக்குது, கம்ப்யூட்டருக்கு இருக்குது. ஸோ நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த வீடியோவை. ஸோ இது நான் காட்டினதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியல, ஆனால் நான் சொல்கிறது மூலிமா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். பட் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஃபார் உங்கள் லைஃப்பில். காரணம் என்னென்னா, அந்த மினி மெட்டீரியல் வந்து வந்துச்சுங்கிறதுனால நான் படிக்க சொல்லலை. அந்த மினி மெட்டீரியல் கடைசி நிமிஷத்தில் ரொம்ப ஸ்லோ லேர்னஸ்க்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவான அந்த கீ பாயிண்ட்ஸ், கவர்மெண்ட் கீ பாயிண்ட்ஸ் வச்சு தான் எடுத்திருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்குது. சென்னை ஜோன்லேயும் பார்த்தேன், கோயம்புத்தூர் ஜோன்லேயும் இப்போ பார்க்குறேன்.
என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜோனில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்தந்த மாவட்டங்களில் மினி மெட்டீரியல் இறக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் இருப்பாங்கள்ல, அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிறாங்க. இதை விட இது தமிழ்நாடு ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு மெட்டீரியல். இது வந்து நம்ம முதலமைச்சர் தலைமையில் வந்து வரக்கூடிய மெட்டீரியல். அதனால தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வெஸ்ட்டு நான் வைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்ன சொல்கிறதுன்னே தெரியல, பெரிய அளவில் என்னால் பேச முடியல. ஆனால் இது ரொம்ப முக்கியம். உங்களுக்காக நான் இவ்வளோ பேசுகிறல்ல, நீங்கள் எனக்காக என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்காக விட்டுருங்க, உங்களுக்காக நீங்கள் இந்த வீடியோவை என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ தயவு செய்து இந்த மினி மெட்டீரியல் ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் வரலை அப்படின்னா விட்டுருங்க, ஆல்டர்னேட்டிவாக எதாவது பிளான் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரெக்வஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லைல்ல, அதனால தான். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.